ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனிய இல்லம். நாம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என் வீட்டில் பண்ண ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்த வடை பண்ணுறதுக்காக உளுந்தை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பால் பாயாசம் பண்ணுறதுக்காக ஜவ்வரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். இனிப்பாவுல் பண்ணுறதுக்காக செவப்பரிசி அவுல கழுவி ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த டிஷ்ஷெல்லாம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு பால் பாயாசம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி கொதிச்சோனையும் நம்ம வந்து கழுவி வச்சுருந்த ஜவ்வரிசியை அந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியோடைய நம்ம ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த ஜவ்வரிசி நல்லா கொதி வந்துட்ருக்கு. அதுக்குள்ளே நான் வந்து வடைக்கு உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிற போகிறோம். இப்போ இனிப்பு அவளுக்கு நம்ம ஊற வச்சுருந்த அவளில் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி கிளாசி கன்சிஸ்டன்சி வரணும், அப்போனா நமக்கு ஜவ்வரிசி வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு, இதில் நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுத்த சேமியா, அதனால் நான் வறுக்கலை, அப்படியே ஆட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் வந்து இந்த பக்கம் இனிப்பு அவல் பண்ணுறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ சேமியா போட்டுட்டு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றணும். இப்போ நம்ம இதில் வந்து ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பாத்து சிவப்பவுல் பண்ணுறதுக்கு தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இது மாதிரி இட்லி தட்டில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அவுளை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா இது நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம போட்டிருந்த சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. சேமியா வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம வந்து ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 பீஸ் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி தட்டிட்டு நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த விதையெல்லாம் வெளியே வர்ற மாதிரி நம்ம தட்டிட்டோன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம தட்டி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ பால் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பால் பாயாசத்துக்கு முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வச்சிருந்த பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனையும் நம்ம இப்போ இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெய் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். முந்திரி வந்து லைட்டாக ஃப்ரை ஆனோடனையும் நம்ம அதுக்கப்புறமா திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் பாயாசத்துக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுட்ருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இப்போ திராட்சையை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த சைடு சிகப்பு அவலுக்கு வந்து இனிப்பு அவல் பண்ணுறதுக்காக அவல் எடுத்து வச்சுருந்தோம், அது வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். இப்போ அந்த அவல் வந்து எப்படி வெந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருந்தோம், அவல் வந்து நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ பால் பாயாசத்துக்கு பால் விட்டுருந்தோம், அந்த பால் வந்து நல்லா எல்லாத்தோடையும் கலந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிவப்பு அவல் ரெடி பண்ணுறதுக்காக, இனிப்பு அவல் ரெடி பண்ணுறதுக்காக இது மாதிரி தேங்காயை துருவி எடுத்து வந்திருக்கோம். இப்போ நம்ம வேக வச்ச சிவப்பு அவலில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ நம்ம வந்து துருவி வச்சிருந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு 2 தடவை சுற்றி எடுத்திருக்கேன். அப்படி எடுத்துட்டோன்னா தேங்காய் வந்து நல்லா பூ மாதிரி வந்துடும், அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம போட்ட வெல்லம், தேங்காய், அது ரெண்டும் வந்து அந்த அவலோட நல்லா இதாகிற மாதிரி, மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு இனிப்பு அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடைக்கு மாவு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அந்த மாவில் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முழு மிளகும் ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதோட இப்போ நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து வடை சுடுறதுக்காக பேன் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம வடை மாவில் அரிசி மாவு போட்டு வச்சுருந்தோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ இதில் வடையை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வடையாக எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து வடை போடுறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருப்பேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அந்த தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை எடுத்து இப்படி இல்லை சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு போட்டோன்னா கையில் ஒட்டாமல் விழுந்துடும். இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையை எடுத்துட்டு நம்ம வந்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். கையில் ஒட்டாமல் விழுந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு ஒரு தடவையும் நம்ம வடை போடையில் கையை நனைச்சிட்டு மாவு எடுத்துட்டு அதே மாதிரி போடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கீழ்பாகம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனோனையும் நம்ம இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்படி எல்லா வடையும் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்படி திருப்பி விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனையும் நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம இப்போ அந்த வடையை வந்து எடுத்துக்கலாம். வடை வந்து நல்லா உப்பலாக வந்திருக்கு. மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால தான் இந்த மாதிரி நம்ம போடையிலையும் நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வடையும் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் நல்லா எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க மாவையும் ஒரு ஒரு தடவை வடை போடையிலையும் கையை ஈரத்தில் நனைச்சிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு கையை ஒரு தடவை நல்லா உதறிடுங்க. தண்ணியோடு போட்டுறாதீங்க, எண்ணெய்க்குள்ளே தெரிச்சிடும்.
இது மாதிரி நம்ம ஒரு தடவையும் போடையில் நினச்சிட்டு போட்டோன்னா கையில் நம்மளுக்கு மாவு ஒட்டவே ஒட்டாது, ஈஸியாக போட்டுடலாம். அந்த எண்ணெயில் வந்து நம்ம எத்தனை வடை போட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம், ஸ்பேஸ் இருக்க அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி இனிப்பு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லா மாவுலேயும் இதே மாதிரியே வடை செஞ்சிட்டேன். இந்த பக்கம் நம்ம இனிப்பு அவ்வளோ ரெடி பண்ணிட்டோம். இங்கே ஒரு பால் பாயாசமும் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு மூணு ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.